மக்களே கேட்கறதா ஹலோ 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 இல்லைங்க மக்களே டிஸ்கார்ட் டிஸ்கார்ட்லேருந்து வரேன் வந்துட்டானு ஹலோ கேட்குதா ஹலோ டேய் சூர்யா கேக்குதா நீ பேசி போறானே ஏதாவது என்னடா வந்தானே இல்லடா வேணோட போனா வச்சு சும்மா ஃபன் பண்றீங்களா ஆமா நேத்து வந்த மாதிரி ஏதாவது இவனா வந்தானா செமையா இருக்கும் வந்தான் பாரு ஒருத்தன் டே பாட்டு அப்படின்ட்டு கலாய்ச்சி வந்தாரு அவ்வளோலாம் வந்து நம்ம ஆட்ட மிஷின் போல தேவையில்லை நம்ம மூணு பேர் இருந்தா கூட போயிடலாம் தானே பேசுறா அது பிரச்சனை இல்ல அப்படியே 100 பேர் பார்த்துட்டா கூட பிரச்சனை இல்லடா இது விளையாடலாம் ஒருத்தர் தான் பார்க்க போறாங்க அதுதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு சூர்யா ஒருத்தர் ரெண்டு பேர் சரி அப்ப போடலாம் அப்ப இது ஒரு ரெண்டு இது ஒரு ரெண்டு மூணு மேட்ச் போட்டு அதுக்கப்புறமா அதுல போயிட்டு ஒரு ரெண்டு மேட்ச் போடலாம் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாதா சீக்கிரமா கூப்பிடுற யார் வந்தாலும் எப்போலாம் அடிக்கலடா அடே அர்ஜுன் ஐயோ சாப்பாடு கிரியேட் பண்ணிட்டேன் கோட சொல்றேன் ஆ சொல்லு AQTNPQ ஆ ஓகேடா என்ன சர்வர் ஏ சர்வர்லாம் தவறடா வாடா அப்படியே உள்ள தெய்வமே என்ன சர்வர் பத்தி எனக்கே தெரியல அப்படியே வா நார்த் அமெரிக்கா சர்வர் ஆல்ரெடி சூர்யா
டேய் எல்லாம் அண்ணங்கடா, டேய் அப்பா முடியலடா, எல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆல்டியன்ஸ் கம் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லி விடுறா டேய். ஆ சரி, உன் தங்கச்சி வரல இல்லையா? ஊருக்கு போனா பாயடா, அவ்வளவுதான். தங்கச்சி பேசுறதே எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஏய் மியூட்ல வச்சுட்டா பேசுற. ஏய் சீக்கிரம் வர சொல்றா, 9 பேர் வந்துட்டாங்க. வரேன் வரேன். அவர சாட்ல ஸ்டார்ட் ஸ்டார்ட் கோ கோ ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப்படின்றா. ஏய் நீ சாட் பண்ணி விடுறா, யூ கோ அவுட்ரா அப்படிண்டி. டேய் 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 நானா இல்ல நானாடா. போய்டாம் பார். ஏய் வந்துடாடா. ஜஸ்தி எனக்கு ஹெல்ப் பண்றியா? பக்கத்துல உள்ள வந்தாச்சா ஈஸ்வர் அண்ணா இருந்தாருன்னு வையன், ஆனா அம்மாங்கஸ் வரீங்களா அப்படின்னு கேட்டுவேன். வெளியே போ. நான் என்ன என்னது பேசுற? அவட நீ வந்து ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம், அவட வெளில போடா தங்கச்சி வந்தாளடா, எல்லாரும் அந்த ஜிம்மின்ன்றது அவதான்டா. ஓகே ஓகே சரி, பப்ளிக்ல போட்டு விடு. பப்ளிக்லாம் இருக்கு. ஏய் உன் தங்கச்சி ஃப்ரெண்ட் வரலையா? வரலையாடா. சிறப்பு சிறப்பு. சரி இது ரெக்கார்ட் சொல்லு. ஏய் வரானடா வரானடா. ஆ ஏ கியூ டி என் பி கியூ அடியே தப்புன்னு சொல்லி வரானே. என்ன சொல்லி வரேங்கடா, இவ்வளவுடா இருடா. ஹிஸ்டரி யார் ஹிஸ்டரி யார் வி பேர் நான் கேளவ பேரே ஏய் யாராச் கிருஷ்ணா ஃபோன் அடிடா. கிருஷ்ணா கா செஞ்சிடா போச்சு. பேட் பேட் ப்ளீப். என்னடா டேய் பிரைவேட்ல இருக்கும்போது இத்தனை பேர் உள்ள வராங்க டேய். நீ பப்ளிக்ல இருந்து பிரைவேட் பிரைவேட்க்கு மாத்துனல கோட் ஹேக்கர்ஸ். இதெது கோட் போட்டுருப்பானுங்க, எது இது உள்ள வந்துருக்கு. சீக்கிரம் வர சொல்றி, ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. என்னாச்சு டாக்டர்? ஆ ஓகே நான் பாத்துட்டேன். இல்ல வர சொல்லு சீக்கிரம். நீ இப்படி இது பண்ணிட்டு இருந்தனா அவன் வரமாட்டா. நான் சொன்னா இல்லையா இந்த மாதிரிலாம் இவ்வளவு நாள் ஆகுதுன்னா வெளில தான் வருவேன். முதல் விஷயம் கும்பலா சுத்துவோம்டா, உள்ள சம்பவமே நடக்க முடியாத அளவுக்கு கும்பல் கும்பலா சொல்லுங்க. நீ ஃப்ரீயா? வீட்டுல தானே இருக்கீங்க? அதுதான் கேக்கு. ஆ ஆமாங்க, சரிங்களா ப்ளீஸ். சீக்கிரம் வாங்க.
லிங்க்லாம் இருக்கு, லிங்க்லாம் இருக்கு. போட்டு பாருங்க அத, போட்டு பாருங்க அத. டேய் யாரா வரா? எல்லாரும் உள்ள வந்தாச்சாடா? அப்பயே தூங்குற மாதிரி இருந்தா தூக்கம் வந்து கொஞ்சம் தூங்கலாம்னு நினச்சி படுத்துதான் இருந்தேன். அப்பதான் நீ கால் பண்ண. அப்பதான் நீ கால் பண்ணி சரி ஓகே சொல்லிட்டு சரி இவன் பாக்குறேன் பத்து நிமிஷம் முன்னாடியே வாங்க பத்து நிமிஷம் பின்னாடியே வாங்கிட்டு இவன் பாறேன். டேய் அரை மணி நேரம் ஆக போதுடா நாங்க வந்து. ஆமாடா அம்மா அந்த அந்த கலர் கலரா இருக்குல்ல அதை கொடுங்களேன் எனக்கு நான் போட்டு பாக்குறேன். சாட்ல பாரு ஊஸ் அட்மின் ஸ்டார்ட் 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 ஐ டோன்ட் நோ ஸ்டார்ட் ஓ மை காட் ஸ்டார்ட் என்னடா வந்தா டேய் வர வந்துட்டான இல்லடா அவன் தெரியல சோ இவனடா ஏய் சீக்கிரம் டி ஐயோ நீ வரதுக்குள்ள பெரிய ஐட்டம் போல இருக்கு எனக்கு உள்ளார இருந்தாரு. ஏய் சூரியா நான் வந்துட்டேன். யாரு? ஹலோ நான் தான் அந்த ஈஸ்வரா. சூப்பரா அண்ணா அண்ணா வாங்கடா வாங்கடா. என்ன பண்றது மெகா வாட் எல்லாத்தையும் ஒரே பேரு புரியல. பத்து பேர் அண்ணாங்கடா யாரா வர வேண்டிய இருக்காடா உள்ள வந்தாச்சா? ஏய் வண்டியா இல்லையா உள்ள ஸ்டார்ட் குடுறா தங்கச்சி வரல வெறியா ஏய் எந்த சர்வர்ரா? நார்த் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா மேபி கோட் சொல்லு வரலையே. AQ TNPQ னா மேபி கோட் சொல்லு. AQ TNPQ இது இது ஸ்லோவா சொல்லு. AQ PN PN இல்ல TN TN தமிழ்நாடு. ஆ UCWHQ ஆ ஆமா ஆ கிரியேட் பண்ணடி நானு போய்டேன் அண்ணா வந்துங்களா? ஏ சூரிய கொஞ்சம் வெல்ல வா ஏன் ஆ கொஞ்சம் வெல்ல வா ஏன் வந்துட்ட வந்துட்ட வெல்லனா வீட்டுக்கு இது இல்லையா போடு சொல்லு CW ஆ வாய்ப்பே இல்ல வேற மாதிரிடா. ஏன்டா ஒரு லைவ் போடுற ஒரு எப்படி சொல்றது இவ்வளவு லேட் ஆகியாடா? எவ்வளவு லேட்? ஏய் என்னடா நான் எல்லாரையும் கூப்பிட்டு வேற பார்த்தேன்டா வெறி எத்தனைக்கிறா எல்லாம் நான் கரெக்டா 6:30க்கு 6:30க்கு வர மாட்டேன். டேய்
நீ லைவ் போட ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நீ உருப்படியா ஒரு நாள் கூட போலடா லைவ். ஆமாடா ஏ வரே சிடா வேற வராங்களா? ஏய் சூர்யா வேற வராங்களா? பப்ளிக் போட்டு விட்டுடா. ஏ ஒருத்தர் தான் வராங்களா? பப்ளிக்ல போட்டு பாத்துக்கலாம். யார் அது? இவங்களா? டேய் எல்லாம் வந்துட்டாங்கடா. அவன் வந்துட்டானா? மிஸ்டர் சம்திங் ஏதோ வந்தது. ஹலோ அவன் வரலையாமா? அவன் வரத்துக்குள்ள நம்ம வேற மேட்ச் மூணு மேட்ச் முடிச்சுட்டு இருக்கோம். ஏய் இனிமே யார் வந்தாலும் போடுறா, நம்ம அஞ்சு பேர் வந்தாச்சு. ஆறு பேர் இருக்குமா? ஆறுல அஞ்சு தான். ஆமா அஞ்சு தான். ரெண்டே பேரு வந்தா போ. அஞ்சு பேர் தான்ப்பா இருக்கும் டிஸ்கார்ட்ல. டேய் நோ ஒருத்தர் அவள் தான் ஸ்டார்ட் பண்றான். ஸ்டார்ட் பண்றான் அவள் தான். வரண்ட் வெறிய தெரியுடா. அவன் முன்னாடி வரங்க இருக்கணும். யாரோ வெளில போயிட்டாடா. போய் தொலைட்டுண்டா. லைட் போயிச்சுடா. நான் லைட் மூடி விட்டானா? அந்த உடனே தரமா வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். ஏய் மூடிச்சுடா கதவு. ஆமாண்டா எனக்கு கதை முடிச்சுடா. ஐயோ நான் எலக்ட்ரிசிட்டில மாட்டிக்கிட்டேன். நான் அப்பர் இன்ஜின்ல இருக்கேன்டா. அப்ப ஓபன் ஆயிச்சு. ஓபன் ஆயிச்சுடா. செக்யூரிட்டில இருக்கேன். நான் போயிட்டேன். இங்க இருக்கேன். பயமா இருக்கு. நான் வெளில ஓடிட்டேன். மிஷினை மட்டும் டப்பு டப்புன்னு முடிச்சுக்கோ. சந்தேகமா இருக்கு. வெண்ட்டுக்குள்ள போறான். போடுறேன். நான் லைட் ப்ளூ தான்டா போட்டேன்னு சொன்னாரு. பிங்க்னு சொன்னாரு. ஆனா வந்து டக்குன்னா போட கூடாது. எப்பனா என்ன சொல்றது? யோசிக்கணும். ஏ அவர்தான் சொன்னார்ல வெண்ட் யூஸ் பண்ணானு. ஆனா மத்த யாரோ சொல்லல வேற. அது வேற ஒரு டவுட். ஆ ஓகே ஓகே ஓகே. அர்ஜுன் யாரா சொல்றா? ஏய் போடா போட் போறதுல எனக்கு கிங் இஷூவா. 900ல இருக்குதா? யார் வரான்னு போறானே தெரிய மாட்டேது. திடீர்னு வந்துட்டு பகல் நின்று பார்த்துட்டாங்க. சம்பவம் செய்ய போறானுங்க. நல்லா தெரியுது. ஏய் என் கூட ஆண்டி வர்றாரு போடி. எனக்கே பயமா இருக்கு. ஏன்னா நீ காட்ட வர மாட்டேன்ற.
வால் தான் அது எல்லாத்தையும் கிரீன் ஆக்கணும். ஏய் யார் அடி 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 ஏய் அடுத்து எதை போனோம் வந்துருக்குடா ஏய் எனக்கு ஒயிட் மேல தான டவுட்டா இருக்கு யார் தலை மேலையா ஆ ரிப்போர்ட் போட்டு வரணும் தான் டவுட்டா இருக்கு போடு எனக்கு என்ன எனக்கு தெரியல ஏய் நான் கன்ஃபார்ம்டா நான் ஒயிட் தானா போட போறேன் அவர் மேல தான் டவுட்டா இருக்கு என்ன கண்டா ஏய் போடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் ஸ்கிப் விட்டுட்டேன் போடுங்க ஸ்கிப்பா என்னடா கடைசி கட்ட நான் ஸ்கிப் பண்ணுறீங்க உங்களுக்கு யார் தோணுதோ அவங்க மேல போடுங்க சீசா சொல்றேன் ஏய் யார் போட்டான்னு தெரியலடா இது கரெக்ட்டா டாஸ்க் போடுறதுக்குள்ள யாரும் கொல் கொல பண்ணிட்டான் உள்ள போறதால கொல பண்ணானே யார் கொல பண்ணான்னு தெரியல அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ண அவசரப்பட்டு ஓட்டு போட்டுமா அப்ப சூர்யா வர்க்குமா பாப்போம் என்னன்னு என்ன கன்ட்ராவியோ ஸ்கிப் அவர் ஸ்கிப் பண்ணிட்டாரா அவர் எனக்கு போட்டிருந்தாருன்னா அச்சோயோ டேய் சூர்யா டப்புனு எமர்ஜென்சி மீட்டிங் போடுறா டேய் இங்க போட்டாச்சு 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 இல்ல கவுண்டிங் போடு கவுண்டிங் போடு எஸ் ஏய் ஐயோ ஐயோ இது போடுறா செகண்ட்ஸ் போடுறா ஏய் லைட் இது பண்ணுடா லைட் வரல அர்லி அப்ப போய் மாத்துங்க அத வச்சிட்டு நல்லா போட்டா ஏய் எனக்கு அது எப்படி இது பண்ணனும் தெரியாது அந்த லைட் ஏய் அந்த ஸ்விட்ச் எல்லாத்தையும் கிரீன் ஆக்கி விடுணும்டா அவ்வளவுதான்டா ஓ எல்லாத்தையும் கிரீன் ஆக்கணுமா எல்லாத்தையும் கிரீன் ஆக்கணும் எமர்ஜென்சி போட்டுட்டா சரி சரி நீ அப்படினா எங்கயாச்சும் ஒளிஞ்சுக்கோ போயிட்டு டப்புனே நான் இத இது பண்றேன் போறாங்க அவ்வளவுதான்டா வேற முடிஞ்சிரா டேய் அவங்க டிவுக்கு அம்மால் டிவால் அம்மால் டிவால் பண்ணடா தரமான தேயே டீம்மேட் வெரி தரம் அர்ஜுன் ஓடிட்டே இருக்கும் போதே இது அழுத்திட்டு நான் போயிட்டே இருந்திருப்பேன் டேய் நான் தான் செத்து போயிட்டேடா டேய் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் உன்னை தேடி வந்த மத்தியா நீ கூட வெண்ட் சைடு ஓட நீ சத்திங் ஆ அப்ப சொல்றேன் மெகாவாட் ஏன் கே நிக்கிறீங்க வாங்க இல்ல நான் யார் பக்கமும் போறேன் தனியா போற பாக்கடா எப்பனா நான் போறது ஒரு வாட்டி தாண்டி வரும் குண்டு கிரீன் எதுவுமே பண்ணாம நிக்கிறான் சூர்யா கத்துற எது கத்துறனா இருக்குது கத்துற டேய் அந்த இடத்துல நான் யாரை பார்த்தேன் மேல கிளியா நீங்க சொல்றத கரெக்ட்டா சாட்ல போடுங்க போட்டேன் சாட் பாரு எல்லா மெகாவாட்டுக்கு தான் போட்டுருப்பாங்க நான் அடிச்சு சொல்றேன் ஆமா அது அது என்ன பண்ண முடியும் வா எல்லே போய்டா நான் ஓட்டே வேஸ்ட்டா
தலைவர் பதறிட்டாரு. நீங்க ஒரு சம்பந்தமே நம்ம நின்று இருக்கோம். ஆமா ஏ எமர்ஜென்சி மீட்டிங் போறா எல்லோ போட்டு விடுவோம் எமர்ஜென்சி மீட்டிங்ல. ஏன்னா எல்லாம் ஆக்சிஜன் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இவரு ஒரு வாரமா நின்று இருக்காரு. ஹைலைட்னா போன மேட்ச் தான். என்ன நடக்குது ஏது நடக்குது வாட்டு ஹவ் எனக்கு என்ன தங்கச்சி மாதிரி இருக்குது. அந்த சீச்சிலே ஒரு சலிப்பு தெரியுது. நான் பேசக்கூடாது. ஏய் அப்ப கொஞ்சம் எல்லாம் கூட்டமா அலைவோம் பா. இதுக்கப்புறம் இந்த பர்க்கு கிட்ட மாட்டி போறோம். எல்லோ நசுக்கிட்டீங்களேடா. எல்லோ புளிஞ்சு எடுத்தாச்சு. அவன் வெறுத்தே போயிட்டு இருப்பான். ஏய் அவனே இல்லடா. என்னடா நீங்க ஏய் இன்னும் ஒண்ணுதான்டா இருக்கான். வருத்தம் தான். அவன் போன மேட்ச் ஆடுறான். ஏய் போன போன மட்டும் உலாம பாத்துக்கணும்டா. அதான்டா இம்பார்ட்டன்ட். கூட்டமா கூட்டமா சுத்துங்க. ரெண்டு ரெண்டு பேரா சுத்துங்க. ரியாக்டர் 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 என்னாச்சு? ஏன்னா வரம்பா யாரும் வராதிங்கப்பா. லைட் ரூமுக்கு நானே ஓபன் பண்றேன். ஐயோ ஏய் இறா. சம்போ சிவ சம்போ ஆயிடுச்சு. சொல்ல முடியாதே சொல்ல முடியாதே சொல்ல கூடாது. அதுதான் உண்மை. சரி வாய மூடுங்க. செத்தவங்க செத்தவங்க வாய மூடுங்க ஃபர்ஸ்ட். ஏய் சொல்ல கூடாது. ஆமா ஏய் எங்க எங்க செத்தா. ஆ பாத்துட்டான் பா தலைவர். பாத்துட்டேன் சொல்றான் என்னன்னு தெரியல. கேமரா பாத்துட்டான். கேமரா கேமரா எங்கடா செத்தா. இது அட்மின் ரூமுக்கு முன்னாடி வாசல்ல. டேய் கதவெல்லாம் க்ளோஸ் ஆயிச்சுடா. அப்ப போட்டாங்க சம்போ செஞ்சிட்டாங்க. நம்ம அங்க கேமரா இருக்கும்டா அங்க. ஆ அவசர பட்டியே குமார். ஐயோ கேமரா இல்ல. லாடி கேமரா லாடி கேமரா ரூம்ல போனத நான் பார்த்தேன். வெரிதல வெரிதல செக்யூரிட்டி ரூம்ல போனத நான் பார்த்தேன். ஏய் நானும் போடலான்னு போடுறேன். கட்சியில பார்த்தா எல்லாம் சுத்தி முடிச்சாங்கடா. நம்மள மாதிரி செய்ய பண்ணணும். எனக்கு ரெண்டு கடந்த ரெண்டு நாளா இம்போஸ்டே எனக்கு வரலடா. வெறுப்பா இருக்கு எனக்கு. எனக்கு நேத்து ஃபுல்லாவே வரல இம்போஸ்ட். சமாதானம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு மேட்ச் கூட வரலடா. போடு போடுறா போடுறா. ஸ்டார்ட் பண்றா ஸ்டார்ட் பண்றா. இன்னைக்காச்சும் ஏதாவது ஒரு மேட்ச்ல வந்தாலும் நல்லா இருக்கும். வரும் பே.
சூப்பரா வந்திருக்கடா டேய் ஐயோ வந்தானே அந்த லெஃப்ட் வேற லெவல்ல நம்மளுக்கு நேவிகேஷன்ல ஒண்ணு வெப்பன் ஏய் முடிக்கிச்சுடா டேய் கதவு முடிக்கிச்சுடா இவனே போட இவனே போட போறானேடா அட போடா இவனே போட போறானே இல்ல என்னைய கூட போட வாய்ப்பு உண்டு நான் கே செத்தா நினைக்கிறேன் கண்டு புடிங்கடா கண்டு புடிங்கடா எனக்கு ஒரு டவுட் தேவையில்லாம வெப்பன் சுடுமான்னா ஏய் ரிப்போர்ட்டடா பாடி எத்ரி போட்டா ஏய் ரெண்டு பாடிடா மெகாவாட் எல்ல போய்டான் தலைவனை போட்டு விட்டார்கள் யாரா இருக்கும் நான் ஸ்கிப் தான் பண்ண போறேன் எனக்கு ஐடியா லெஜெண்ட் இல்ல 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 ஒரே நிமிஷம் இல்ல இல்ல எங்க எங்க பாடி இருந்தது ஸ்டோரேஜ் 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 ஸ்டோரேஜ்ல கிரீன் கிரீன் கூட தான் நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் மூணு எடுத்துடா க்ளூடா மூணு எடுத்து கொல்ல பண்ணா 3 லெட்டர்ஸ் ரெண்டு 3 லெட்டர்ஸ் ரெண்டு 3 லெட்டர் இருக்கு BBC னு ஒன்னு இருக்கு இதான் BBC னு ஒன்னு இருக்கு LED னு ஒன்னு இருக்கு ரெண்டுதுல ஒருத்தடா அதுல அந்த ஒயிட் பார்த்தனா என் பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தான் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அப்ப கன்ஃபார்ம் இவனா தான் இருப்பான் எல்லோ இருக்கும் ஏய் ஒயிட்டா கூட இருக்கு வாய்ப்பு இல்ல கூடவே வந்தான்றீங்க இல்ல இல்ல நான் சொல்லிக்கிறேன் போறேன் நான் கரெக்ட்டா ஸ்டோரேஜ்ல இருந்தா ஆனா ஓடி வந்தான் அது மட்டும் எனக்கு தெரியும் சரி அப்ப நான் எல்லோ போறேன் எல்லோ போறேன் போட்டேன் சூர்யா நீ போறானே சென்னார போ ஸ்கிப் வேற மாதிரி ஸ்கிப் பண்றானே பா தர்ஷினி தர்ஷினி வைட் போடுங்க பாத்து ஜாக்கிரதையா இருக்கணும்டா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டா அவனுங்க வெறி ஆயிருவானுங்க இப்ப எனக்கு என்ன கிரீன் தான் நினைக்கிறேன் போச்சுடா கரெக்ட்டா போட்டான் டைமிங் கீப் பண்றானே போறது வேற இல்ல ஏ ரியாக்டரா சீக்கிரம் போய் ஆஃப் பண்ணுங்க ஏ யாருமேடா ரியாக்டர் ரூம்ல டேய் மணியாச்சா மணியாச்சா எல்லாரும் அங்க தான இருக்கறா ஸ்பிரிட்ல ஒண்ணும் தெரியலடா ஏ ப்ளூடா 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 ஏ எமர்ஜென்சி அழுத்துடா எமர்ஜென்சி அழுத்துடா லைட் ப்ளூ என் பின்னாடியே ஓடி வரான்டா டேய் டேய் நான் அந்த பைத்தியம் நீதானா செக்யூரிட்டி கேமரா பாக்க வந்தேன்டா பைத்தியம் நான் சொல்லிட்டு வாடா பயமா இருக்குல பதறதா இல்லையா ஆக்சிஜன் போ மேல ஆக்சிஜன் போங்க நான் மேல போறேன் நீ யாரா கீழ போங்க நான் கீழ இருக்கேன் பிங்க் பிங்க் வந்து முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் நான் முடிச்சிட்டாங்க அதனால நம்ம எக்ஸிட் ஆயிடலாம் அப்பா கிரீனை வெச்சு செஞ்சிட்டாங்கடா இல்ல ரிப்போர்ட்டா ஏய் ரெட் பாடி ரெட் பாடி வர மாதிரி எங்க 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 எங்கடா ஏய் எங்க இருந்து எங்க இருந்து எலக்ட்ரிக் ரூம் ஏய் எலக்ட்ரிக்கல் ரூம்ல ரெண்டு பேர் இருந்தாங்கடா ரெண்டு இம்போஸ்டருமே இருக்காங்கல ரெண்டு பேருமே எலக்ட்ரிக்கல் ரூம்ல தான் தப்பிச்சிருக்காங்க பார்த்தேன் உள்ள போய் யாருமே இல்ல உள்ள போய் யாருமே இல்ல அதான் நான் இதுல பார்த்தேன் அந்த இது ஒண்ணு தெரியுமா ஏய் கலர்லாம் காமிக்கறடா எல்லாரும் ஒரே கலர் தான் காமிக்குமே yellow கலர்ல காமிக்கும் அட்மின் அட்மின் ஆ அந்த ரூம்ல இருந்து பார்த்தேன்டா ஆமாடா இல்ல ஒரே நிமிஷம் இல்ல ரெண்டு பேரும் அட்ட டைம்ல அப்படியே தப்பிச்சி செக்யூரிட்டி ரூம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் செக்யூரிட்டி ரூம்ல நான் கிடையாது செக்யூரிட்டி ரூம் யாரு தர்ஷினி நீ இருந்தியா ஏய் லார்ட் தான் நான் நினைக்கிறேன் ஏனா லார்ட் நான் பார்க்கவே இல்ல ஏய் அப்பா லார்ட் நான் பார்க்கவே இல்ல லார்ட் பார்க்கல பிபிசி பார்க்கல ஏய் லார்ட் நான் பார்க்கவே இல்ல உன ஒயிட் போட்டேன் லார்ட் நான் பார்க்கவே இல்ல நானும் பார்க்கல பிங்க் வந்து அந்த யாயான்றது யா சம்திங் அதான் பிங்க் வந்து என் கூட இருந்தான் மேலே இதுவும் முடிச்சுட்டு இருந்தான் அதுதான் சம்திங்னு தெரியல உற்று செத்து போயிட்டான் ஆனா வந்து அவன் வந்து எல்லோன்னு போட்டிருக்கா பிங்கு போடு 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 ஒருத்த விட்டுறா வேற மாதிரிடா போடா ஒருத்த இன்னும் ஒருத்தன் எனக்கு என்னவோ அந்த இவன் தான் நினைக்கிறேன் பிங்க் தான் நினைக்கிறேன் லைட்டா கும்பல் கும்பலா போங்க எவனாச்சும் ஒருத்தன் பாருங்க ஒருத்தன் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க
டேய் ஆச்சு வாங்கடா ஐயோ வரேன் ஆ ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் செக்யூரிட்டி ரூம் போனா அட்மின் ரூமுக்கு போறேன் செக்யூரிட்டி ரூம்ல தான் கேட்டார் ஆ நான் அட்மினுக்கு போய்ட்டேன் மூட்டானுங்க டோர எல்லோடா ஏ ஏ ஏ என்னடா இவன்டா ஏ யாரை பாத்துட்டேன் யாரை பாத்துட்டேன் ஏ பிங்க் பிங்க்டா பிங்க் தான டோர்லாம் க்ளோஸ் பண்ணா இப்ப நீ மூடிட்டே நீ ஃபர்ஸ்ட் கேமராவே பாத்துறலாம்டா ஆ ஏ இரு பிங்க் நான் பாத்துட்டு இருக்கறேன் வெயிட் பண்றா வெயிட் பண்றா பிங்க் நான் பாக்குறேன் என்ன பண்றேன்னு பாக்குறேன் பிங்க் இல்ல ஏ ஒரு டெட் பாடி விழுந்திருக்குடா ஏ ஒரு டெட் பாடி விழுந்திருக்கு அவன் என்ன போட்டு போய் 10 நிமிஷம் ஆவுது மாளபடா ஏய் இதரி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் குடுறா மாளபடா யாருனே தெரியாம ரிப்போர்ட் அடிச்சு தப்புன ஒரு ஐடியா பண்ணுங்க பா ரிப்போர்ட் போடுறேன் நானு இது வராம இரு இரு வெயிட் பண்ணு அத பாத்துட்டு இருக்கறேன் பாடியா மார்க் பண்ணா மார்க் பண்ணிட்டேன் இது அட்மிஷன் ரூம் அட்மிஷன் ஏய் இவன் தான்டா போட்டுருக்கா ரிப்போர்ட் ஏய் அப்ப கன்ஃபார்ம் அவன் தான்டா வெயிட் நு நீ கேமரால பாத்து இருந்தாலே இம்போஸ்ட் என்னத்துக்கு மாட்டி இருப்பான் ஏ yellow தான்டா கன்ஃபார்ம்டா அவன் வந்தான் அந்த பக்கம் ஏய் அவுட் சைடு அட்மினா டேய் மானே அட்மினா நான் மேல இருக்கற அட்மின் குள்ள இருந்தான் yellow தான்டா டேய் நான் வந்து மேல போறேன் நான் மேல போறே சொன்னா கீழ போ கீழ போ கீழ நான் மேல போறேன் கீழ வர போங்க சொல்லிட்டு போனேனா மேல வந்து நான் yellow மேல வந்து இவனை பார்க்கவே இல்ல இவன் அட்மின் ரூம்ல என்ன சொல்றான் லைட் ப்ரோ ஏய் அவன் ஒண்ண சொல்லலடா என்ன சொல்றான்டா அவன் போட்டது அதுதான்டா நீ ஆஃப் பண்ண அந்த 5 செகண்ட்ல அவன் போட்டுல போயினேன்டான் ம் ஏய் சூர்யா சூர்யா சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு ஃப்ரெண்ட் வரான் வெயிட் பண்ணு வாடா வரணும் வாடா ஓகே bro ஓகே bro ஓகே bro டிஸ்கார்ட் லிங்க் அப்படியே அனுப்பிடுங்க bro டிஸ்கார்ட் லிங்க் அனுப்பி விட்டுறா அத டிஸ்கார்ட்ல வந்து லிங்க் குடுத்துர்க்கேன் இரு வரட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஓகே ஏய் இது போடு பிரைவேட்ல போடு போட்டுதா இருக்கு போட்டுதா இருக்கு சீக்கிரம் ஒரு ஒரு ஆள் டப்பு டப்புனு ஒருத்தர் வந்து செக்யூரிட்டி ரூம்ல போய் அப்பப்ப வேடிக்கை பார்த்தாலே போதுங்க ஆமா என்ன கொஞ்சம் லேட்டா போயிட்டேன் அந்த எவனோ ஒருத்தவனை தெருத்துறா நீ ஓன பத்தியா உன்னை தெருத்துறான்டா போய் இது ஏதோ எமர்ஜென்சி அடிக்கடா அப்படின்ட்டு ஓன பத்தியா நான் சொல்லவே இல்லை கேட்டு மூணதுக்கு அப்புறம் பிங்க் தான் கேட்டா முன்னான்னு ஓன பத்தியா ஆமா ஆமா அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தல செக்யூரிட்டியில ஒரே நிமிஷம் CWXQ கில்லர் ஓகேண்ணா ஓகேண்ணா
ஈஷானா ஈஷானா இந்த வாய்ஸ் நான் எங்க கேட்றேனே ஏய் அப்துல் ரே ஃப்ரெண்ட்ரா இங்க வரவானே ஆ ஆ ஓகே ஓகே வாங்கடா சீக்கிரமா ஒருத்தனா வாங்கடா எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம குரூம் இப்ப நம்ம இருக்குறதுக்குள்ளே நமக்கு ஒரு இம்போஸ்ட் கன்ஃபார்ம்டா தெரியல ஏனா பாறேன் இல்ல எத்தனை பேர் நிறைய பேர் இருக்கும் எத்தனை பேர் இருக்கும் ஏன் பா இம்போஸ்ட் 6 பேர் 2 பேர் கொடுத்தீங்க 6 பேர் இருக்கும் ஓ நமக்கு வந்து ஐயோ போக மாட்டது ஏ நான் அடிச்சா போஸ்ட் மாட்டோம் பண்ண விதி இல்ல ஹலோ பேருடா ஒரு இதுவே இல்லடா யாருன்னு தெரியாது இல்ல இவன் வெண்டி யூஸ் பண்ணிட்டான் நான் பாத்துட்டேன் ஏய் அவன் எப்படிடா வரான் ஐ ஐ ஐ அந்த ஸ்மால் ஐ Black color ரெண்டு பேருமே ஐ ஒண்ணா தான் சுத்துறாங்க ஏன் பின்னாடி தான வந்தான் இல்ல ரெண்டு பேருமே இம்போஸ்ட் தான் அவங்க அப்படியே அவர்தான் நினைக்கிறேன் செக்யூரிட்டி ரூம்ல இருக்கேன் யாராச்சும் கூட வரது இல்ல எலக்ட்ரிக்கல் ரூம்ல இருக்கான் ஐ வெல்ல வேணா எவரோ கேமரா பாக்குறீங்க ஏமா பாக்குறா நான் கேமராக்கு இதோ நான் கேமராக்கு தான் போப் போறேன் இந்த ரெண்டு மிஷின் இருக்கு அது மட்டும் முடிச்சு கோச்சா ஆச்சு ஜெனரா நான் கீழ போறேன் நான் மேல இருக்கேன் ஆல்ரெடி ஃபோன் டச் தான் நினைக்கிறேன் இருந்தேன் கேக்குதா நான் ஃபர்ஸ்டே பாடி தான் சொல்லிட்டு அவன் ஈ அமுக்கலாம் வரதுக்கு நீ பிரவுன் லோல் பிரவுன் ஃபர்ஸ்ட் இம்போஸ்டர் எவர் அப்படின்றாங்க ஏய் சத்தியமாடா அட பாவி ஆக்சுவலி அவன் கூட ஒயிட் இருந்தான் ஹில்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் மீயா நில்லு அவ பாரு உன்னை தான் சொல்றானுங்க வந்து ஆ நீ அவன் முன்னாடியே கில் பண்ண அப்படினு சொல்லிட்டு இருக்கான் டேய் 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 சொல்றானே டேய் ஏதோ வளரறான் யாரு லாங்குவேஜ்ல தமிழ்ல சாட் பண்ண முடியலடா எல்லாம் தமிழ்ல சாட் பண்ணி விடுவேன் நானே டேய் ஆக்சுவலி ஆக்சுவலி எனக்கு முன்னாடி யார் தெரியுமா இருந்தா நான் கேமரா பாத்துட்டு இருந்தேன் ஃபுல்லா கேளு ஓட்டே போ அந்த ஒயிட் கலர் ஐ இருக்குல நீ ஒண்ணு ஸ்கிப் பண்ணினா ஓடி சத்தியமா என் தங்கச்சி கூட மூஞ்ச பாத்துட்டு நானும் பிரவுனுக்கே போறேன்டா நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் டேய் என்னடா நீங்க நான் கரெக்ட்டா சொல்றேன் டவுட் ஆகுது சூர்யா மேல தான் நான் டவுட் தெரியுமா கில்லு பண்ணல இருந்தாலும் மாட்டிக்கிட்டல
ஆமா கரெக்ட் தான் பெரிய ஐயா என் பக்கத்துல இருக்கான் என்ன சொல்றது லைட் போட்டானடா என் பக்கத்துல ரெண்டு பேரும் தான்டா ஒருத்த எட்டி பார்த்துட்டே இருந்தானடா நான் என்ன பண்றேன்னு பாவம் கில் பண்ணாமலே மாட்டிட்டான் பா அங்க நிக்கிறான் பா தலைவன் ஏனா ஒண்ணுமே பண்ணலடா கரெக்ட்டா அண்ணா ஒருத்தன் பாத்துட்டேன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டான் பாத்தியா இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ வெஸ்ட் இம்போஸ்டர் எவர்லாம் சொன்னா பாத்தியா ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிருப்பான் நினைக்கிறேன்டா அவன் கில் பண்ணி ஓடி இருப்பா இவமா இவ பக்கத்துல நின்னுப்பா மாட்டி இருப்பா நல்ல வேலைப்பா தனியா டேய் டேய் எப்படா கதை தரப்பீங்க டேய் தரனச்சுப்பா அப்படியே எவ்வளவு சீக்கிரம் டாஸ்க் முடிக்கணும் முடிங்க ஏய் என்னடா எலிட்டிக் ரூம் லாக் ஆயிச்சு அப்ளே புலி அப்ளே காய் ஏய் என்ன போட்டாங்கடா ஓடு 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 வடை 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 பின்னாடியே வராரு எனக்கு வடை மால தான் கொஞ்சம் டவுட்டா இருக்குது வடையா ஏனா அப்படி என்ன இது பண்ணா யாரா அந்த வடை இல்ல ப்ரோ நான் அந்த டாஸ்க் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நானும் முடிச்சிட்டேன் சரி யாரு எனக்கு பிக் கை மால தான் டவுட்டா இருக்கு யார் பிக் கை டாஸ்க் கொஞ்சம் தான் முடிச்சிட்டா நம்ம வின் பண்ணிடலாம் சீக்கிரம் முடிக்கினா டாஸ்க் நான் எல்லாம் முடிச்சிட்டேன் பா ஃபுல் டாஸ்க் பண்ணிட்டேன் எனக்கு வயர போட்டு போடிட்டாங்க எல்லாம் நான் முடிச்சிட்டேன் ஐயோ டேய் ஆரஞ்சு என்ன துரத்துதுடா டேய் ஆரஞ்சு என்ன துரத்துதுடா ஐ அம் டெட் நீதான் லூசு நான் இம்பாசிபிள் சொன்னேன் அவன் செத்துட்டான் யாரு கெட்டு போனா இப்ப யாரு மாடி மாட்டுச்சு ஐயோ ஆக்சுவலி இல்ல நீங்களே கண்டுபிடிங்க பில்லர் தெரியும் நீங்களே கண்டுபிடிங்க ஏய் போன் டச் டா போடா தி பட்டன் புரியல ஆஃப் தி பட்டனா எனக்கு கண்டுபிடி சீக்கிரமா எனக்கு கில்லர் யாருன்னு தெரியும் சே யாரே யாரே போறானே நீ வாயா முடிக்கல யார் தெரியும்னு சொல்றாத ஏய் யாரடா யாரடா க்ளோ இது பண்ற ஓட் பண்ற ஏய் நான் லைட் ப்ளூ போட்டுக்கிட்டேன் லைட் ப்ளூ சோ நான் லைட் ப்ளூ நான் ஓட் சீக்கிரம் யாரோ ஒன்னு ஒருத்தங்க ஓட் பண்ணனும் டேய் நீ ஓட்டே போட முடியாதடா சூர்யா லைட் ப்ளூ பாறா எல்லாரும் லைட் ப்ளூ தான் போட்டு இருக்காங்க சாங்க மீனா பண்ணவனே தப்பு பண்ணிட்டீங்க இருக்கான் எனக்கு
எனக்கு எப்ப தெரியுமா ஒயிட் மேல டவுட் வந்துச்சு டேய் அர்ஜுனே இல்ல இல்ல எனக்கு எனக்கு ஒயிட் மேல டவுட் வந்துதான் நான் ஓடினேன் பயந்துட்டு நல்ல வேலைடா என் நிலைமைய புரிஞ்சு என் நிலைமைய புரிஞ்சு ஒயிட்டுக்கு ஓட்டு போட்டீங்களே சந்தோஷம் கொண்டாம்பூத்து வரேன் 9 மணிக்கு வரேன் ஏய் அப்துல் நான் 9 மணிக்கு வர அப்துல் ஆ ஓகேடா ஓகேடா ஏய் அப்படியே கண்டினியூ ஆவல ஒரு வாடா சூரிய உள்ள வாடா வந்துட்டானே நம்ம 4 பேர் தான் இருக்கோம் ஏய் ஒரு ஃப்ரெண்ட் வரல இல்லையா ஓகே ஓகே சரி போடுங்க எல்லாரும் வந்தாச்சா வந்தாச்சு வந்தாச்சு நான் 3 பேர் தான் இருக்கோம் நாலு பேர் இருக்கோம் ஆடு காடு பாத்துக்கலாம் டைம் ஆயிடுச்சு நாளை கன்ஃபார்ம் பப்ஜி ஹலோ சத்தியமா எனக்கு இன்னைக்கு வெறி ஆகுதுடா டேய் அம்மாங்க சொல்றது வெறி ஆகுதுடா இம்போஸ்டரே தர மாட்டறான்டா எத்தனை பேருக்குடா ஒரே மிஷின் கொடுத்து வச்சிருக்கானுங்க தெய்வமே நானே முடிஞ்சிடுச்சுடா எவ்வளோ நேரம்டா டோனி அங்கே நிப்ப டேய் எனக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியலடா டேய் அட எக்ஸிட் குடுத்துட்டு வாடா முடிஞ்சிச்சுங்கறேன் அப்பா முடிஞ்சிச்சுடா ஐயோ பா எப்பப்பா முடிஞ்சிச்சுடா முடிஞ்சிச்சுடா எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அது வந்து செம்ம வெறி ஆயிடுச்சுடா எனக்கு ஏய் ஆக்சிஜன் ஆக்சிஜன் சம்பவம் செய்ய போறாங்க கீழ வர வந்து நான் மேல தான் இருக்கேன் கீழ ஆல்ரெடி ஆல் போயிடுச்சு நிம்மதியா வர இது முடிக்க வர கீழ ஆல்லா இருந்துனா அப்படியே ஓரமா போயிடணும்டா ரியாக்டர் ரூம்ல ஒருத்தன் இருக்கான் ஓ திடீர்னு காணாம போயிட்டா ரியாக்டர் ரூம்ல ஒருத்தன் தான் காணாம போயிட்டான் இங்க டெலிபோர்ட் ஆனான்னு தெரியல ஏய் யாராச்சும் அட்மினுக்கு போங்க நான் அட்மின்ல தான் இருக்கேன் சொல்லு நானா அட்மின்ல தான் இருக்கேன் ஏய் எமர்ஜென்சி மீட்டிங் போடா இருக்குடா எமர்ஜென்சி மீட்டிங் ஏய் இறறற இவனா வென்டு யூஸ் பண்ணிருப்பான் பாப்போம் இல்ல அவனுக்கு மெசேஜ் பண்ணுவானுங்களா பாப்போம் அதாவது அத பாப்போம் பிரவுனா 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 கிடையாது பாப்போம் பிரவுன் ஐ ஃபர்கட் ஐ ஃபர்கட் ஐயா பிரவுன் அவனே மறந்துட்டான் லைட் ப்ளூ பிரவுன்ன்றாங்கடா அது என்ன ஏய் ஒயிட் பிரவுன் கேக்குறான் பிரவுன்டா பாக்க பிரவுன் பிரவுன் கேப்போம் ஐ வாஸ் செக்கிங் கேம் ஆக்சுவலி பர்பிள் சாவ் மீ நியர் தி அஸ்ட்ராய்ட் எவரி டைம் समथिंग வெண்ட் ஆஃப் தென் பிரவுன் குட் ஸ்டாண்ட் ஸ்டில் ஏய் அப்ப கன்ஃபார்ம்ல பிரவுன் குத்துற ஓட்ட வெல்ல போறான் அதா 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 அவன் சும்மா நின்னு இருக்கான் வெளிய அவன் சும்மா நின்னு இருக்கான் ஏனா ஆஃப் ஆகும்போது மூவ் பண்ண முடியாதுல அவன் சும்மா நின்னு இருக்கான் பையன் ஓடு அடி நா மாடி நா சும்மா மாடி ஐயால என்ன தெரிஞ்சு எல்லாரும் அவனுக்கு தான் குத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா நாட் குட் டிபெண்டிங் அந்த டாக் கீழ அப்படியே ஃபுல்லா ஆயிட்டு இருக்கறேன் ஆமா யாரடா ஸ்கிப் பண்றது பா மரணமா ஓடி போறீங்க ரெண்டு பேர் பண்ணிட்டு இருக்கானேன்னு வையேன் கன்ஃபார்ம் ஃபுல் ஆகிட்டு இருக்கு ஏய் இல்லையா ஐயோ ஐயோ இது ரெண்டு பேர் வா டேய் சேரா உற அவன் செத்துறானு நினைச்சு போண்டா ஏய் ஆனா அவன் சொன்னவன் தான் நினைக்கிறேன்டா இவ்ளோ பெருசா ஆ ஆமா லைட் பிக்ஸ் லைட் பிச் பண்ணுங்க என்னடா பிச் பண்ணாம எங்கடா ஓடுறீங்க
போட்டு I need a protection. இங்கே ஒருத்தன் ஓரமாக உட்காந்தானே. இவனே தெய்வமே தெய்வமே விட்டுருங்கடா நாய்ங்கடா. எலக்ட்ரிக்கல் ரூம்ல ரெண்டு பேரு எலக்ட்ரிக்கல் ரூம் ஓ மெட்பேல மூணு பேர் இருக்கானுங்க மூணு ரெண்டு அப்பர் இன்ஜின்ல ரெண்டு பேர் இருக்காங்கடா ஸ்டோரேஜ்ல ரெண்டு அப்பர் இன்ஜினா அப்பர் இன்ஜினா ஓகே ஓகே ஏ அப்பர் இன்ஜின்ல எவனோ ஒருத்தன் ப்ளிங்க் ஆவறான்டா ஐயோ அங்க போய் பாருங்க என்ன நடந்துச்சு இருந்தேன் அப்போ ஒயிட் இருக்கலாமா சிக்கன் பாக்ஸ் ஆனா ஒயிட் அங்க மெசேஜ் பண்றேன் வரேன் டிடன்ட் சா எனிபடினு மெசேஜ் பண்றேன் டேய் 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 அது எப்படி சா வாடி டேய் 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 என்னடா பேசுறீங்க மெனஷன் பிலீவ் மீ ஐ மெனஷன் பிலீவ் மீ ஆண்டா டேய் ஏய் அப்ப கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆண்டா கன்ஃபார்ம் ஆண்டா அம்மாட்ட வேற அவன போட்டு நான் அவன போட்டேன் ஆமா ஆமா அந்த ஏரியால கிராஸ் பண்ணி ஷான் பண்ணா லைட் ப்ளூ வாட் தட் இட் வாஸ் ஒயிட் காய் ஐ அம் பிளாக் What happened? I was AFK in the corner. The body should have just been killed. Hey, hey, Amma. Hey, CID. Hey, you mean that? Hey. Machan, doubt me. Varamari. Varamari. Varamari doubt. Hey, Karu, moodi ta na. Ayyo, pochi. Amma, yara, Karu, moodi ta. Pochi. நீ நீ சொன்னே அவனுக்கு ஓட்டு போட்டு பாறேன் இப்ப பாரு நம்ம டீம் ஆஹா ஏன் கதைய மூட்டாங்க ஓபன் ஆயிச்சு ஓபன் ஆயிச்சு ஓ நா வா ப்ளாக் ரொம்ப நேரமா என்ன ஃபாலோ பண்றான்டா எனக்கு அவன் மேல ஒரு டவுட்டா இருக்குடா இது அந்த ஐ னு ஒருத்தன் கேபிட்டல் ஐயா समथिंग ஏதோ வந்து நான் பக்கத்துல ரெண்டு பேரே இருக்கான் சூர்யா வர்தன் வரான் என் பக்கம் முன்னாடி ஏ எல்லோ முன்னாடி போதே பின்னாடியே லைட் ப்ளூ போதே எனக்கு ஆரஞ்சு மேலயும் போச்சுடா இருக்காங்க
ரெண்டு பேர் இருக்காங்கடா ஒருத்தன கூட கண்டுபிடிக்கடா ஜெயிச்சி விட்டோம் எப்படி அவனே வெளியே போயிட்டானா தெரியலையே நானும் சூர்யா அதனாலதான் கும்பலா இருக்கணும்ன்றது ஏய் மிஷின் எல்லாம் கம் ஏய் एक्चुअली உங்க ரெண்டு பேரும் போட்றலாம் தான் நினைச்சோம் ஆ போட்றலாம் தான் நினைச்சேன் அப்ப அதுக்கு கேட்டு ஒரு ரெண்டு பேரும் பண்றாங்க ஜஸ்ட் மிஸ் இனிமே உங்களுக்கு இம்போஸ்டரே வராது கவலைப்படாதீங்க நான் நீங்க விளையாடுறது சரி நான் அழுத்துனனா நீ அழுத்துவே அப்படி நினைச்சி நான் நின்னுட்டேன் சரி நான் அதெல்லாம் நினைச்சிட்டு நீ அழுத்துனனா சரி அழுத்திடுவா அப்படி சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிருக்கற நீ அழுத்தவே இல்லையா சரி நான் அழுத்தவே இல்ல அந்த கர்மம் சரி 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 கொஞ்சம் டைம் இது ஒண்ணு சொல்லி ரியாக்டர் அழுத்தி விட்டேன் நான் ரியாக்டருக்கு எல்லாரும் ஓடி போனோம் நான் வந்து மூவ்மெண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே டப்புனு அழுத்தி விட்டேன் நானு ஏய் ஆமா அது எப்படி அழுத்துறது அந்த மாதிரி இதெல்லாம் ஆக்சிஜன் ஆன் பண்றது ரியாக்டர் ஆன் பண்றதுலாம் எப்படி பண்ணுவ சைடுல சம்பந்தேஜ் சைடு சம்பந்தேஜ் ஓ ஓகே ஓகே ஓ ஓ ஓ வெண்ட்க்கு போனாலும் உங்களுக்கு அதுதான் காமிக்கும் எனக்கு என்னமோ தஷ்னி மேல டவுட்டா இருக்கு டேய் மிஷின் எனக்கு மிஷின் குடுக்குறதெல்லாம் கஷ்டம் கஷ்டமா குடுக்குறானடா கடுப்பாவுதுடா டேய் ஆ எனக்குடா ப்ளூ ப்ளூ கிடையாது ஆட் அடிச்சு விடுறது ஆ அதான் சொன்னல லைட் ப்ளூ எனிஸும் பின்னாடியே போகுது எனக்கு என்ன மிஷின் முடிக்கிற மாதிரியே தெரியல சி தி லைட் ப்ளூ தர்ஷினி மிஷினே இல்ல மிஷின்ல யாருக்கு மிஷின் பாத்துக்கிட்டு இருக்க தெரியும் சம்பவம் செஞ்சிருக்கான் பாய் அவனோ ஒருத்தன் பயங்கரமா எங்க எங்கன்னு கேளு சாரி டை ஐ டிட்ன்ட் ரியலைஸ் வி ஸ்டார்டட் கிரீன் டைட் இன் தி பவர் ரூம் பவர் ரூம் பவர் ரூம் ஆமா ஐயோ இப்ப இந்த மேப் நான் ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணடா பவர் ரூம்னா எந்த பவர் ரூம் சொல்றான் நேவிகேஷன் கம்யூனிகேஷன் இருக்கு பவர் ரூம் ஒன்னு இருக்கா காமன் பிளேஸா காமன் பிளேஸா எலக்ட்ரிக் பவர் எலக்ட்ரிக் ரூம்டா எலக்ட்ரிக் ரூம் எலக்ட்ரிக்கல் ரூம் அதுதான் அந்த நாதாரி தப்பு தப்பா சொல்றது பவர் ரூம்ன்றா பைத்தியக்காரன் ஐ அம் எ சைனீஸ் டிரான்ஸ்லேட்டர் இன் ஐ அம் எ சைனீஸ் டிரான்ஸ்லேட் இன் டிரான்ஸ்லேட்டர் இன் ஷோ நான் சைனீஸ் ஆனா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணி பண்ணிட்டு இருக்கானடா அதான் டைம் கொடுக்கணும் பரவால பாத்து பாத்து நம்மளே பாரு யார் ரிப்போர்ட் பண்றோமோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறான் அதிகமா அதனாலதான் அப்படி பண்றேன் ஃபர்ஸ்ட் கொன்னவனே ரிப்போர்ட் போடாம இருக்கதா நல்லது எனக்கு என்னவோ ரிப்போர்ட் போடாம இருந்தா தப்பிச்சு வேற எங்கயா ஓடி சரி அப்படியே என்கிட்ட வந்துரு அப்படியே வந்துரு சிம் முடிய மாட்டேங்குதுடா டேய் ரெடி ஆகுதுடா இல்ல இப்ப என்ன போட்டானா சரி வா 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 ரியாக்டர் ரியாக்டர் போறான் பா ரியாக்டர் ரூம் யார் போறீங்க நாங்க நானு நான் போயிட்டு இருக்கேன் அலெக்ஸ் ஏய் ஏய் யாரா யாரா ஏய் அலெக்ஸ்ரா அலெக்ஸ்ரா கண்டுபிடிச்சிட்டடா அலெக்ஸ் ஏய் அலெக்ஸ் ஒயிட் கலர் ஏகோட அலெக்ஸ் சொல்லிட்டேன் போறா போறா ஒயிட் போறா எங்கடா அது
ஐசா ஆரஞ்சா வத்தாங்க வைட்டுக்கு செல்ஃப் ரிப்போர்ட்டா செல்ஃப் ரிப்போர்ட்டா கில் பண்ணு ஏய் வெளிய போடா ஐயோ கே ராஸ்கல் ஏய் நான் ஓட்டு போட்டடா போடா செல்ஃப் ரிப்போர்ட்டா ஏய் டேய் டேய் ரிப்போர்ட் பண்றவன் என்ன சொல்றது நீங்க அழுத்தி விடுங்க அலெக்ஸ் போடுடா ஏய் ஃபர்ஸ்ட் அலெக்ஸ் போடுவான்டா அவன வெல்ல தள்ளுவான்டா அப்புறம் பாத்துக்கலாம் இதான் ம் ஏனா நானும் சூர்யாவும் உள்ள போறோம் ஒரு பொண வந்து கிடக்கு இவர் பக்கத்துல நிக்கிறாரு அலெக்ஸ் ரிப்போர்ட் பண்ணல நான் அவரு அவன் தான் ஓடி வந்தானா பின்னாடியே ஆரஞ்சு சொல்றான் ஐ சாயம் வந்து டேய் அது தட்டி குடுங்கடா மெசேஜ்ல ஏய் போ மெசேஜ் எல்லாம் எப்பயோ போட்டாச்சு அவன் அந்த மெசேஜ் மறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் போட்டுட்டு இருக்கான் அதான் நான் சாபுடா வெல்ல போடா டேய் வெல்ல போடா ஏய் கூடவே Black இருந்தான்டா டேய் கூடவே Black இருந்தான் அவனும் தான் கன்ஃபார்ம் Black தான் ரிப்போர்ட் பண்ணான் Black தான் ரிப்போர்ட் பண்ணான் ஏய் கூடவே இருந்தான்டா அவன் அவன் எப்பறா கூடவே இருக்கும்போது எப்பறா கொலை பண்ணுவே நீ Black கூடவே வச்சிட்டு எப்பறா கொலை பண்ண முடியும் அப்ப அவனும் ஒன்னு இம்போஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்கு நம்ம மிஷன முடி மிஷன முடி போறேன் ஜெனிஸே என் கூடவே இரு கூடவே இருக்காங்க மிஷின் முடிக்க வேணா நம்ம ஆரோக்கியம் இது ஃபேக் பண்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு தோணுனாதான்டா தப்பு கதவு பிடிச்சா சூர்யா ஓடு 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 சூர்யா கதவு பிடிச்சா ஆமாண்டா 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 நான் சக்கரத்துல இருக்கேன் ஐயோ இவன் ஒருத்தன் இருக்கிறானே ஓடுறா ஓடுறா ஜென்சி ஓடுறா ஜென்சி ஐயோ இங்க வேணா இங்க வேணா இங்க வேணா ஏய் பேசாம எமர்ஜென்சி மீட்டிங் போட்டு ஏய் ஆரஞ்சு தான் ஏய் எமர்ஜென்சி மீட்டிங் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல நிக்கிறான்டா குடிடா ஏய் காப்பாத்தே பிளாக் ஏய் கேட் பக்கத்துல ஏறி கேட் பக்கத்துல ஏறி ஃபர்ஸ்ட் நான் கேட்க்கு அந்த சைடு தான் இருக்கேன் நீ வந்து ரியாக்டருக்கு மேல இருக்க கேட்க்கு வா ஏனா மிஷின் முடிய போறேன் எல்லாம் மிஷின் முடிச்சிருக்கேன் டா ஆரஞ்சு அழுத்து போடா நான் ஒரே ஒரு மிஷின் இருக்கடா நீ கடைசி மிஷின் டா ஏய் நேவிகேஷன் போறோம் இன்னும் போச்சு ஏய் இங்கே இருங்க இங்கே இருங்க இங்கே இருங்க நான் மிஷின் முடிச்சிட்டீங்களா இங்கே இருங்க இங்கே ஆ இங்கே இருங்க இங்கே இருங்க இங்கே இருங்க போடா நாசிடு ஏய் எங்க போறீங்க நீங்க இங்கே இருங்க இங்கே இருங்க Black தான்டா ஏய் Black கன்ஃபார்ம்டா Black டா Black டா Black டா Black டா எமர்ஜென்சி மீட்டிங் மேல மேல நில்லு 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 ஏய் மேல மேல நான் போயிட்டு இருக்கேன் மூணுக்கு ஒண்ணாவே இருப்போம் ஆ நாலு வா வா எமர்ஜென்சி எமர்ஜென்சி ஏய் நில்லுடா எமர்ஜென்சி போடாதடா Black ஆ ஆரஞ்சா தெரியல சரி 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 நான் வக்கீல அட்மின் வந்துரு அட்மின் வந்துரு டோ 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 வந்துட்டே இருக்க வந்துட்டே இருக்க ஏய் ஒரு இம்போஸ்ட் வெளிய தள்ளியாச்சா இல்ல எப்படி ஆ ஒண்ணு தள்ளியாச்சு ஆ ஒண்ணு தள்ளியாச்சு இல்ல அப்ப தைரியமா நிக்கலாம்டா ஏன் கவுன நீ அது மாதிரி பாத்து சொல்லு நான் இங்க நின்னு நின்னு அவன வர ஏய் பேசாம எல்லாம் செக்யூரிட்டி ரூம் போலாமா இல்ல 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 லோ இன்ஜில் லோ இன்ஜில் Black கே செத்து போய்டான் டேய் Black கே செத்து போய்டான்டா இல்ல 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 லோ இன்ஜில்ல மூணு பேர் இருந்தாங்க அப்ப ஏ அப்ப ஏ அப்ப ஆரஞ்சுடா ஏ ஆரஞ்சு ஆரஞ்சு இல்ல yellow ரெண்டு பேர்ல எனக்கு டவுட் ஆரஞ்சு yellow ஏ ஏ அப்ப ஒட்டுமொத்தமா ஆரஞ்சு போடுவோம்டா ஒட்டுமொத்தமா ஆரஞ்சு போடுவோம்டா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் வாஸ் மீ அண்ட் ஆரஞ்ச் அட் தி சீம் இன் அடிஷன் சொல்லு 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 நீ தான் தைரியமானா ஐஸ்ரா ஏலோ இட் வாஸ் இன் பர்பிள் டே இஸ் இன் பர்பிள் டே ஓலு 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 பர்பிள் ஓலு பர்பிள்லாம் எப்பயே செத்து போச்சுடா ஆ பர்பிள் இன் டெட் தான்
why can I see him talking? ஆரஞ்சு பேச மாட்டான் சொல்றான். ஏய் அப்ப அதுவும் கரெக்ட் தான். ஏய் எல்லோ ஐ டோன்ட் நோ ஹூ பட் ஐ saw yellow. ஏய் yellow போடுமாடா, எனக்கு yellow மேல டவுட்டா இருக்கு. ஏனா செத்தது வந்து black. சூர்யா பாவம் தனியா மாட்டிக்கிட்டான். போட்டாண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 ்
போவாதடா அப்படிட்டு ஏய் நான் இவ்வளவு கூட தான் இல்ல Watch your favorite Pokemon only on the all new Voot Kids app. சே நானும் அவன் பக்கத்துல போக கூடாதுன்னு சொல்லிட்டு தூரமாவே ஓடுனா அவன் சொரிட்டான். நான் தான் சொல்றேன் லோயர்ல அவன் குடியேறறானே எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துறேன்னு. நான் கரெக்ட்டா லோயர்ல கீழ மிஷின் முடிச்சிட்டேன் மேல வந்து யாரோ முடிச்சாங்க தப்புன்னு ஓடி வந்துறாரு. இல்ல இல்ல நான் சொல்லி அவன் போட்டுட்டு இருப்பான் தெரியுமா? ஆமா பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ் அவன் அப்படியே கிராஸ் பண்றான் நான் இப்படி டர்ன் பண்ணி பின்னாடி போயிரறேன். கடைசியில மாட்டிட்டேன் காமிக் சொல்றே ஏ பழுத்துங்கடா தங்கச்சி தாண்டா ஏ சுரே சுரே சீக்கிரமா சாகு விரும்பல சுரே ப்ளீஸ் சாகு விரும்பலையா ஏ மாட்டிக்கிட்டடா அழுத்துடா ஆதிக்குலே வா யார் 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 நாட் அண்ட் இம்போர்ட்டர் வந்தா மொட்டை அடிச்சு யாரடா நாட் அண்ட் இம்போர்ட்டர் வந்தா மொட்டை ஏ ரெண்டு பேரும் அவுட்டா ரெண்டு பேரும் போட்டானா அவன் ஏ யாரா 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 யார் ஏ யாருன்னு தெரியலடா நான் இல்ல இல்ல எங்கன்னு மட்டும் chat boxல பாத்துக்கலாம் எல்லாமே போடு ஹூன் ஏய் அவன் பாரு purple is alive in any way ஏய் எப்பயோ போட்டது அது maybe yellow was in electrical yellow வா என்னடா செத்து போச்சுடா அடே என்னடா செத்து போச்சுடா சார்லஸ் மாட்டிக்கிட்டடா டேய் சார்லஸா போட்டுமா அப்பா வந்து
கிரீன் பாய் ஏ அவன் என்னடா டிரஸ் இது அந்த மாதிரி எல்லாம் எங்கடா தராங்க அது வந்து அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும் காசு கொடுத்து வாங்கணும் இல்ல ஹேக் பண்ணனும் ஏய் இன்னும் ரெண்டு இம்போஸ்டர் ரா Black ஏன் இது பண்ண மாட்டேன்றான்னு தெரியல எனக்கு நோ பிக்சல் ஃபேக் பண்றான்னு நினைக்கிறேன் லைட் 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 ஜெனிஸ் என் கூட ஒயிட் இருக்கான் எத்தா ஒயிட் தான் போறோம் என்னது மிஷின முடிச்சிடலாமா இல்ல ஏ ஆக்சிஜன்ரா ஆக்சிஜன்ரா நான் மேல போயிட்டேன் மேல முடிச்சிட்டேன் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு தெரிஞ்சா என்ன அது முடிச்சது நல்லா இருக்கு இன்னும் ஒண்ணு நானும் மிஸ்டர் வந்தா இம்போஸ்டர் நான் எதுவுமே பண்ணல நான் பாடி அப்படி இடி ஓடி இருந்தேன் எல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் அழுத்தி அழுத்தி விட்டு இருந்தேன் அவன் எல்லா கதையும் முடிச்சு விட்டான் அவன் கிளம்பிட்டேன் சிறிய வேலை அதனால இப்ப நான் கிளம்பி ஏ லைட்டடா ஆட்ட வந்துட்டேன் இங்க எங்கடா இருக்கு ஐ ஸ்டூபிட் அவன் பாத்துக்கறான் தஷ்மி இங்க என்ன பண்றீங்க தஷ்மி ஏய் சார்ஜ் போடு அட்மின் ஃபிக்ஸ் த வயர் வேற யாராவது சிதுர பண்ணிடுங்க இப்ப டக் லைட் 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 இல்ல இல்ல இப்ப டக்னு ஒரே ஒருத்தர் செக்யூரிட்டிக்கு போங்க ஏய் அவனை வெண்டிஸ் பண்ணடா ஏய் ப்ளூடா 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 எமர்ஜென்சி தான் ஏய் லைட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கடா லைட் ஃபிக்ஸ் பண்ணுங்கடா யாரோ நான் போய் ஃபிக்ஸ் பண்றேன் எல்லாம் போடுறேன் ப்ளூடா ப்ளூடா blue என் கூட ரெண்டு பேர் இருந்தானுங்க ப்ளூ இருந்தா எல்லோ இருந்தா
கேக்குதாடா கேக்குதாடா கேக்குது
டியூட் ஒரு ஒரே ஒருத்த வந்தா நல்லா இருக்குமே. சரி அப்படியே 9 பேர் வந்தா போட்டுறா டக்குனு போறா. எவனோ எழும்ப கூட அழுத்து வைங்க. ரெண்டு போஸ்டர் ஆக்சுவலி தனிச்சதா நினைக்கிறேன். பிளாக் ஏன் அங்கேயே நிக்கிறாங்க எனக்கு தெரியல. ஏய் நான் தான் சொல்றேன்ல எல்லாருக்கும் ஒரே இதுதான் வரும், ஒரே மிஷின் தான் வரும். யாருடா எங்க எங்கடா தெரியுமாடா என்னடா பிங்கா நாள கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து கூட என்னடா பிங்கும் பிளாக் ஆச்சிக்கிறானுங்க சாட்ல என்னதான் போட்டானே பிங்க் அங்க ஆபீஸ்ல பிங்க் வந்துட்டு இருக்கான் கண்ணு முன்னாடியே போய் போட்டான்டா அண்ணா அவன் கண்ணு முன்னாடியே ஆட தெரியாதவனா இருக்கான் கூட சரிடா அப்புறம் வச்சுக்கலாமா பை பை நாளைக்கு பப்ஜி ரெடி ரெடி அர்ஜுனே ஓகேடா நாளைக்கு பேலோட போட்டுரு நாளைக்கு கொஞ்சம் எப்படின்னு தெரியலடா நாளைக்கு பார்க்கணும்டா பார்த்து நீ கால் பண்ண அப்பதான் தெரியும் ஏன்னா அசைன்மெண்ட் வேற இருக்குது நாளைக்கு சப்மிஷனு நாளைக்கு சப்மிஷனு அது வேற வேற பார்க்கணும் பார்த்துட்டு கால் பண்ணி ஃப்ரீயாக தான் வந்துடுறேன் நாளைக்கு எத்தனை மணிக்கு கால் பண்ணிட்டா நீ எப்போ நான் 6 o'clock கால் பண்ணு இவன் டோனி கால் பண்ணுவான்ல அப்போ பார்த்துக்கலாம் பைடா ஸோ ஹாய் மக்களே ஆமாம் வந்துட்டேன் மறுபடியும் ஸோ இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா 9 வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க இல்லை கிளார் அடிக்குது கிளாஸ் இருக்கிறதால நேற்று பார்த்தீங்கன்னா 9 வியூவர்ஸ் பார்த்துருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வெயிட் பண்ணுங்கள் ஆக்சுவலி அது ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கணும் ஆ ஓகே தேங்க்யூ மக்களே நேற்று 9 பேர் பார்த்ததுக்கு நேற்று அதுக்கு முந்தா நாள் 14 பேர் ஹாப்பியாக இருந்தது ஸோ இதே மாதிரி வியூவர்ஸ் ஏறிக்கிட்டே போனாங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் வேறு எதுவும் நாளைக்கு 6:30 மக்களே நாளைக்கு 6:30 பப்ஜி மேட்ச்சு பேலோட் 2.0 ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபட்டாஃபட்னு உங்களுக்கு வந்துடும்
அன்னைக்கு எந்த லேகும் இருக்காது எந்த வாய்ஸ் இஷ்யூவும் இருக்காது கரெக்டாக ஸ்லீக்காக இருக்கும் உங்களுக்கு. வேறு நேற்று ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ விளாடல, ஏன்னா எனக்கு என் ஃபோனில் வந்து பப்ஜிக்காக என்ன சொல்கிறது என் ஃபோனில் பப்ஜி அந்த ஆப் சாம்சங்கில் ஆப்புக்கு போனீங்கன்னா பப்ஜின்னு ஒன்று இருக்கும், அதில் ஹேட்ச்னு ஒன்று இருக்கும், அந்த ஹேட்ச் வந்து ஓவர் ஆனதால் என்னால் வந்து எந்த விஷ் எந்த அதான் பேலோட் 2.0 டவுன்லோட் பண்ண முடியல, அதனால தான் நாங்கள் நாளைக்கு போடலாம் அப்படின்னு இருக்கோம். இல்லைனா நாளைக்கு முடியல அப்படின்னா நான் உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன், நாளில் இன்னைக்கு மண்டே போடுவோம், ஏன்னா நாளைக்கு பசங்களுக்கு வந்து பசங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது சப்மிஷன்ஸ் இருக்குது, நாங்கள் சப்மிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இதுக்கு வர முடியும். ஸோ நாளைக்கு இல்லைன்னா கன்ஃபார்ம் மண்டே உங்களுக்காக. எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 48 இருக்கானுங்க, ஸோ ஒரு 50 கொண்டு வரும் மக்களே. புதுசாக பார்க்குற எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இந்த பெல் ஐக்கான் ஆலில் போட்டு விட்டுருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ஆலில் போட்டால் தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் டப்பு டப்புன்னு ஃபட்டாஃபட்டுன்னு வரும் உங்களுக்கு, ஸோ போட்டிருக்கேன். வேறு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுறேங்க, நான் எதுவும் சொல்கிறேன் சொல்லலை. பிடிக்காததுக்கு ரீசன் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதான் சேட் பாக்ஸில் சேட் பண், அதான் லைவ் சேட் இருந்தால் நாளைக்கு லைவ் சேட் இருந்தால் லைவ் சேட்டில் இது ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க, இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் கீழே, எப்பயும் போல தான் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல ரீசன் ஸ்கூலில் கேட்குறது தான். ஸோ அந்த அதுக்கான ரீசன் மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். என்ன சொல்கிறது நிறைய பேர் சாடணும் தான் நான் யோசித்தேன், 10 பேர் கரெக்டாக வந்தாங்க, இன்றைக்கி வேலை இருக்குது உங்க கூட கேம் ஆட பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு 8 பேர் கூட இல்லை, ஒரு 6 பேர் உங்க கூட விளையாட பிடிக்கலடா, நீ பப்ஜி ஒழுங்காக ஆட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 பேர் என்னை ரிஜெக்ட் பண்ணுறானுங்க. இது இது வந்து நடந்த சோக என்ன சொல்கிறது இன்சிடென்ட்ஸ், ரொம்ப சோக இன்சிடென்ட்னா இதுதான். ஃபஸ்ட்டு என்னால் இப்போது லைவ் போட்டுட்ருக்கேன், ஏதோ ஆட கற்றுக்கினேன் கற்றுக்கிட்டுருக்கேன், அந்த கிளிச்செல்லாம் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து ஏசில் இருக்காங்க, நான் இப்போ வந்து டைமண்ட் கூட இல்லை டைமண்ட், ஆமாம் டைமண்டில் இருக்கேன், டைமண்ட் 2 இருக்கேன். ஸோ அவங்க ஏஸ் போயிட்டாங்க, ஏஸ் ஸ்டாருக்கெலாம் போயிட்டாங்க, ஸ்டார் 1 ஸ்டார் 2 இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி என்னை வந்து ரொம்ப ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. ஸோ ஏதாச்சும் பண்ணலாமே, நம்ம கூட இருக்கவங்கள வளர்த்தா அவனுங்க நம்மளை தேடி வருவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஆக்சுவலி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நம்ம கூட நல்லா ஆடுற இப்போ என் கூட ஒருத்தன் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் அர்ஜுன் ஒருத்தர் இருக்கான் மக்களே. ஸோ அவனுங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடுவானுங்க, என்ன கம்பேர் என்னன்றில்ல எங்கள் என் ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதை விட அவனுங்க செமையாக ஆடுவானுங்க. அவனுங்க வந்து இப்போ வந்து கான்கரர் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ஏன்னா எங்கெல்லாம் 4 பேரும் வாத்தியார் சேனல் பார்ப்போம், வாத்தியார் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம அசாருதீன் அண்ணன் சேனல் பார்ப்போம். ஸோ அவரை சேனலை பார்த்த உடனே அவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அந்த குரூப்பில் கான்கரர் கான்கரரில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்கள மட்டும்தான் வந்து நான் வந்து என் குரூவில் எடுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து அவங்கள சரி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே ரெண்டு பேர் நல்லா தான் ஆடுவீங்க அப்படின்ட்டு நான் ரெஃபர் பண்ணேன், அவங்களும் எனக்கு தெரியும்டா அப்படின்னாங்க. சரி நம்ம நீங்கள் ஆடுறத அதான் நீங்கள் கான்கரர் புஷ் பண்ணுறீங்கள அப்படியே என் சேனலுக்கு வாங்க. ஸோ இந்த சேனலை எங்கள் அசருதீன் அண்ணன் வாத்தியார் அண்ணன் பார்த்தார்னா உங்கள் ரெண்டு பேரையும் அவன் டேரக்டாக டீமில் எடுத்துப்பார், டீம்லனா கான்கரர் டீமில் வாட்ஸ்அப் குரூப் அந்த புது குரூப் ஆரம்பிக்கிறான்ல அந்த குரூப்பில் எடுத்துப்பேன் அப்படின்னாரு. ஸோ அதான் இது
இது வந்து ஆக்சுவலி ஒரு லைவ்ல தான் சொன்னது. நான் டெய்லி அவர் லைவ் காலையில 6:00 லைவ் 8:30 போடுறேன். 8:30 to 1:00 ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலுமே இது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலுமே நான் பார்ப்பேன். ஆக்சுவலி அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பேன். ஸோ நைட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாது 2:30 to 1:30 லைவ் இருக்கும். 1:30 நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஓகே 10:00 ஆரம்பிச்சாருன்னா 1:30 பார்த்துட்டு இருப்பேன். இப்போது வந்து நேற்று தெரியல ஸ்பெஷலாக வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு கோல்டன் மெம்பர்ஷிப்னு ஒன்று அதையும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன். அதுவும் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சைட் பை சைடு இதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கும் இது மாதிரி நடந்திருக்கும். இது ஆக்சுவலி கருணைன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் கஷ்டப்படுறத இப்போது என்ன மாதிரி நிறைய பேர் ஆடுவாங்களே சுமாராக என்ன சொல்கிறது அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா ஆக்சுவலி இந்த பப்ஜி கேமே ஆடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வேலை இருக்கும் அவங்களுக்கு என் தங்கச்சி வந்து ஆக்சுவலாக சொல்கிறது என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவா. சரி நான் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எங்கள் அம்மாவுக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். என் தங்கச்சி ஹெல்ப் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. ஸோ என் தங்கச்சி வேலையும் நான் தான் சேர்த்து பார்க்கணும். அவள் புக்ஸ் எல்லாம் அனுப்புது அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். அதனால் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் டைமண்ட்லேயே நான் நிற்கிறேன். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை நான் யாரை என்ன சொல்கிறது இப்போ வந்து இவன் தான் என் ஃப்ரெண்டுடா அப்படின்ட்டு எவனுமே இல்லை. ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு யாருடா ரீசெண்டானா ஒரு பாஸ்ட் 30 days கூட இல்லை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா நான் வந்து யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து கேட்டிங்கன்னா என் கூட 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கானுங்க. அவனுங்களை தான் நான் பப்ஜிக்கு எடுத்திருக்கேன். அவனுங்க யாருன்னு உங்களுக்கும் தெரியும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவனுக்கு இன்ஸ்டா ஐடி போட்டிருக்கேன். அவன் பேரும் போட்டிருக்கேன். ஸோ என்ன சொல்கிறது இவனுங்க 4 பேர் தான் என்ன சொல்கிறது மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் நல்லா என்னால் வந்து லைஃப் கோஷன்லாம் என்ன சொல்கிறது அவனுக்கு ஆட வரல. என்னால் வந்து சுமாராக தான் ஆட முடியும் அப்படின்னு நான் அவனுக்கிட்ட சொல்லிட்டேன். சரிடா நீ லைவ் போடு நாங்கள் பார்த்துக்கலாம். அதான் நீ அவுட் ஆனால் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் உன்னை ரிவைவ் பண்ணிக்கி அதான் இப்போ ஏதாச்சும் வந்து எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க நாங்கள் டக்குன்னு போகிற மாதிரி இருக்கோம் அது மாதிரிலாம் நான் விட்டு போயிடுவேன் லைவை விட்டு. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கூட நின்று என்னை சாபமாக பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமேன்றுவேன். ஒரு நாள் வந்து இவங்க எல்லோரும் வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டவனுங்க. அதனால தான் என்னமோ தெரியல அவனுக்கு கூட நான் க்ளோஸாக அட்டாச் ஆகிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து வியூவர்ஸ்க்காக சொல்ல நினைக்காதீங்க. ஸோ என்ன சொல்கிறது என் கஷ்டத்தை வந்து இப்போ என்னால் முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் நான் வந்து இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க. என்னால் ஆக்சுவலி நான் நல்லா தான் ஆடுவேன் என்ன சொல்லுது ஏஸ்வரியும் இதுக்கு முந்தின சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஏஸ்வரியும் ஏ7லாம் வந்திருக்கேன் ஸ்டார் 7லாம் வந்திருக்கேன். இப்போ ஏன் ஆட முடியலன்னு பார்த்தீங்கன்னா என்னால் எனக்கு டைம் வந்து இந்த 1.5 hours தான் நான் ஆடுறது. மற்ற நேரம் வந்து நான் டிசைன் பண்ணுறது ஆக்சுவலி நான் ஆர்கிடெக்டில் நான் டிசைன் பண்ணுறது போயிடுவேன். ஸோ நிறைய வேலை இருக்கும். அதுக்கப்புறம் இல்லாமல் வீட்டு வேலையெல்லாம் கூட எங்கள் அம்மா பார்த்துட்டு தான் பண்ணேன். ஸோ அதனால் இது கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதனாலேயே வந்து நான் இப்போ டைமண்டில் தான் நிற்கிறேன். டைமண்ட் 1, டைமண்ட் 2 இந்த ரேஞ்சில் தான் நிற்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் என்னால் ஆட முடியல ஆனால் வந்து நான் கொஞ்சம் பப்ளிஷ் ஆகணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நினைக்கிறவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் யாரையும் வந்து இவன் நம்ம கீழே இவன் நம்மளுக்கு மேலே அப்படிலாம் நினைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது சரி சமம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மேட்ச் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மேட்ச் என்னால் பார்க்க முடியல ஏன்னா நான் லைவுக்கு வந்ததுனால் மேட்ச்சை பார்க்க முடியல. ஸோ நாளைக்கு வந்து மேட்ச் அப்டேட் 6:30 இல்லை நான் 6:20 வந்துடுவேன்.
மேட்ச் அப்டேட் ஒரு 10 மினிட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லைவுக்கு போகிறோம். ஸோ வந்து இப்போ வந்து நான் சொன்னேன்ல உங்களை உங்களை மாதிரி டைம் இல்லை எனக்கு வந்து ஆன டைமில் நான் இத்தனை இந்த இந்த நிமிஷத்துல இந்த நிமிஷம் தான் பார்த்துட்டு இது பண்ணுவேன் கேமில் அந்த மாதிரி வந்து ஆடுறவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன் ஆட முடியல அப்படின்றவங்க 6:30 to 5:30 என் லைவை வந்து நீங்கள் பார்க்குறது தான் பார்க்கலாம் இல்லை என் கூட சேர்த்து ஆடுறதா இருந்தால் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் டிஸ்கார்ட் லிங்க்கு கீழே வச்சுருங்க டிஸ்கார்டில் வந்து சேட் பண்ணலாம் இல்லைனா வந்து சேட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. ஸோ டைம் ஆகிடுச்சு நான் அப்படியே கிளம்பிடுறேன் ஏன்னா 18:30 ஆரம்பித்தோம் 18:19:20 ஆகிடுச்சு 8:14 ஆகுது. ஸோ எங்கள் அம்மா அப்புறம் சுத்த ஆரம்பிச்சுருவாங்க சொல்லலை நான் தான் எல்லாம் வேலையும் பார்க்குறேன் தங்கச்சியாக சொல்லி எவ்வளோ பார்க்குறேன். ஸோ வந்து உங்களை உங்களை நம்பி நான் இந்த உங்களை மீன்ஸ் உங்களையும் இல்லை என் உழைப்பையும் நம்பி இதையும் பார்த்து உங்களை தான் நான் லைவ் போட்டுட்ருக்கேன் எனக்கு பிடிக்கல இந்த லைவ் பிடிக்கல அப்படின்றவங்க வந்து சேட் பாக்ஸில் எனக்கு பிடிக்கலன்ற காரணத்தை டிஸ்லைக் போட்டு டிஸ்லைக் போடுங்க நான் போட்டால் தான் நானும் கற்றுக்க முடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையும் நான் கற்றுக்க முடியும் டெய்லியும் என்ன புதுசு புதுசாக கற்றுப்போமே. ஸோ அதனால் வந்து பிடிக்கலன்ற காரணத்தை மட்டும் கீழே போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் சேட் பாக்ஸில். ஸோ நான் உங்களுக்கு பெட்டர்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன் லீவை. எனக்கு ஆக்சுவலி வந்து இன்டர்நெட் இஷ்யூ இருக்குது வெளியில் தான் இருக்குது இன்டர்நெட்டு. ஸோ ரெண்டு இன்டர்நெட் வச்சுருக்கேன் ஒன்று ஏர்டெல் இன்னொன்று வந்து ஜியோ. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு எந்த பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு தெரியாது ஏர்டெல் வாங்க பெஸ்ட்டு. ஏர்டெல் வந்து உங்களுக்கு ஜிபியும் கம்மியாக ஜிபி கம்மியாக தான் தரா சொல்லி ஆனால் நெட்டு ஸ்பீடு பரவாயில்ல ஃபுல்லாக நெட்டு ஸ்பீடு வந்து இப்போது 250 Mbps அப்படின்னா ஒரு 230 hours கொடுக்குறான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு கொடுக்க உங்களுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ ஏர்டெல் பெஸ்ட்டுன்னு வேணாம். மற்றபடி ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 100 கூட இல்லை 1000 GB தரானே தவிர ஸ்பீடு அவ்வளோவா இருக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் ஆக்சுவலி நெட்டில் சர்ச் பண்ணுறேன் நான் சொல்கிறேன்னு ஆக்சுவலி எடுத்துக்காதீங்க நெட்டில் சர்ச் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் நிறைய ட்ரை பண்ணலாம் அவங்களால முடியும் என்னாலையும் முடியும்னு நான் யோசிச்சு தான் இங்கே ஆக்சுவலி லைவுக்கே வந்தேன். ஸோ சரி மக்களே டைம் ஆகிடுச்சு நான் அப்படியே ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணிக்கிறேன். பார்க்காதவங்க அதான் உங்களுக்கு பிடிக்காதவங்க இந்த லைவ் எனக்கு அதான் இந்த சேனலே எனக்கு பிடிக்கல அப்படின்றத ஏன் பிடிக்கல எதால் பிடிக்கலன்றத கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இல்லைனா நாளைக்கு வந்து லைவ் சாட் ஓடிட்டுருக்கோம் அந்த லைவ் சாட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். சரி கைஸ் ரொம்ப முப்ப போகிறேன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே கிளம்பிக்கிறேன் டாடா பை. நாளைக்கு வந்து இந்த லைட்டு கிளாரை நான் சரி பண்ணிடுறேன் உங்களுக்கு கிளார் அடிக்கணும் நினைக்கிறேன் அதனால் இந்த லைட் கிளாரை நான் சரி பண்ணிடுறேன் கன்ஃபார்ம் 100%. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதான் பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சவங்க எதால் இந்த இது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லை லைக் பண்ணி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறது நான் அவங்கள என்ன பண்ணுறது என்னன்னு சொல்கிறது சரி உங்களை பிடிக்குது பிடிக்கலான்னு போஸ்ட் பண்ணல பிடிக்கலன்னா பிடிக்கல பிடிக்குதுன்னா பிடிக்குது அவ்வளோதான் எது எதனால் பிடிக்கலன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் பிடிக்குதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா என்னால் எனக்கு தெரியாது நான் லைவ் போட்டு ஒரு பார்ப்பேன் எப்படின்னா திருப்பி திருப்பி பார்ப்பேன் எதால் இதுவாக இருக்குது ஏன் லைவ் சரியாக போகல அப்படின்றத நான் நெட் சர்ச் பண்ணுவேன் நெட் சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன சொல்கிறது கொண்டு வர்றது ஆக்சுவலி. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீம் லாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன்றது எங்கள் அசருதீன் அண்ணன்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அசருதீன் அண்ணன்றது நம்ம வாத்தியார் அண்ணன்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏன் வாத்தியார் மட்டும் பேசுகிறேன் அப்படின்றது வந்து நீங்கள் கோவப்படுங்க நிறைய பேர் ஆனால் வந்து அண்ணன் நான் மறுபடியும் அண்ணன் நான் ஏன்னா அவரை மட்டும்தான் நிறைய பார்ப்பேன். ஸோ அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணால் எதுக்கு லைக் பண்ணிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கன்றீங்கள அது மாதிரி தான் நான் ஒரு நாள் போய் சொன்னேன். ஸோ ஆனால் உங்கள் வாய்ஸ் வந்து செமையாக இருக்குது அப்படின்ட்டு இல்லை வேணாம் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ சரி நான் முடிச்சுக்கிறேன் கைஸ் நாளைக்கு பார்ப்போம் பை கைஸ்.
It's hard to breathe, but that's alright.